ஏகா, திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட் ஃபின் டாட் காம். உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணார் தூத்துக்குடியிலேருந்து. இந்த கன்சல்டிங் ஃபீன்னு சொன்ன அப்புறம் பாதி பேர் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அதையும் மீறி கால் பண்ணி எனக்கு கன்சல்டிங் ஃபீ கொடுத்தாலும் பரவாயில்ல, அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கேட்கறவங்க இருக்கிறாங்க. ஸோ இவர் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னாரு. யங்ஸ்டராக இருந்தாலும் பணம் கேட்டுருவேன், ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கான் இதுக்கு முன்னாடி வருஷம். ஒரு சின்ன ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, தலையில சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போட்டிருக்கு. இப்போ அடுத்த 3 மாதத்தில் இன்னொரு சர்ஜரி பண்ணணும். இப்போ நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் அது கவரேஜ் கிடைக்குமான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அவர் ரொம்ப ஈகராக கேட்டார் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும், நீ ஒரு நல்ல இது சொல்லுங்கன்ட்டு. நான் சொன்னால் அது எடுக்க முடியாதுங்க, அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான முயற்சி எடுங்க, பிகாஸ் யூ ஆர் யங். இந்த தலையில் இருக்கிற இன்ஜுரியை மாத்திரம் ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 வாய்ப்பு சொன்னேன் அவருக்கு. என்னென்னா, இப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த உண்மையை ரிவீல் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக பண்ணி எடுங்க. அதாவது எனக்கு வந்து தலையில் வந்து அடிபட்டிருக்கு ஒன்று. அதுக்கு வந்து உங்கள் லோடிங் ஃபீ போடலாம். லோடிங் ஃபீனா அந்த ப்ரீமியமோட ஜாஸ்தியாக வருஷம் வருஷம் இதை நீங்கள் இந்த லோடிங் ஃபீயும் கட்டணும்னு சொல்லி சொல்லலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா லோடிங் ஃபீ இல்லாமல் கிடைக்கலாம். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தலையில் இருக்கிற ஹெட் இன்ஜுரியை மாத்திரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அது இருந்ததுனால 3 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. அதுக்கப்புறம் தான் அந்த தலையில் ஏதாவது ஏற்பட்டு அட்மிட் ஆனால் அதுக்கான கவரேஜ் நான் கொடுப்போம்னு சொல்லலாம். அந்த 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் கழிச்சு. இல்லாட்டி என்ன பண்ணலான்னா, ஒருவேளை பெர்மனண்ட்டாக தலையில் ஒரு எந்த ஒரு ஆப்ரேஷன் நடந்தாலும் சர்ஜரி நடந்தாலும் ஃப்யூச்சரில் அடுத்த 10 வருஷத்துலையோ 20 வருஷத்துலையோ அதுக்கு மாத்திரம் நாங்கள் கவரேஜ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பல இதில் வந்து ரிஜெக்ட் கூட பண்ணுவாங்க, அது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா. இது எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இது சொன்னோன்னே அவர் கேட்டு இருந்தார். முதல்ல நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஆரோக்கியமாக இருக்கும் போது எடுக்க வேண்டியது. நீங்கள் எப்படி பைக் வாங்கும் போது, ஒரு ஸ்கூட்டர் வாங்கும் போது, புதுசாக இருக்கும் போது இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸும் ஆரோக்கியமாக இருக்கும் போது எடுக்கிறது. இல்லைன்னா இந்த மாதிரி அடிபட்டுச்சா எடுக்க முயற்சி பண்ணலாம், ஆனால் இதை வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் பொய் சொல்லி இது இல்லாமல் எடுக்கக்கூடாது, ஏன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து அடுத்த 10 இயர்ஸ்லோ 20 இயர்ஸ்லையோ வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா இந்த டைமில் இது நடந்துச்சுங்கிற ரிப்போர்ட் நீங்கள் காமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ உண்மையை சொல்லி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் என்ன ரொம்ப ஈகராக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னதுனால நீங்கள் அவருக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இப்போ எடுத்து வச்சுக்கிறது நல்லதான், உங்களுக்கு தான் வந்து இன்சூரன்ஸ்லேருந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி சொன்னார் இது மாதிரி பைக் ஆக்சிடென்ட்னாரு. அது கேட்கும் போது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. பைக் வாங்கும் போது ஒரு இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா 18 to 30 டைமில் தான் நீ கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஒரு ரைடராக இருக்கிறது, ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் கம்மியாக தான் இருக்கும். கம்மி இந்த சென்ஸ் ஒரு 8,000 12,000 13,000 கூட தான் வரும். உங்களுக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா, ஃபேமிலி ஃப்ளோட்டாக எடுத்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் அம்மா அப்பா நீங்கள் உங்கள் பிரதர் சிஸ்டர் அது எல்லாருக்கும் சேர்த்து எடுத்தீங்கன்னா ஒரு 20-22,000 கூட தான் பட்ஜெட் வரும் எல்லாருக்கும் சேர்த்து எடுத்தீங்கன்னா. இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும் போது எடுத்து வச்சுக்கோங்க. கம்பெனியில் ஆஃபர் பண்ணுற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். அது 10 பைசாவுக்கு ப்ரோஜனம் கிடையாது. கீழே விழுந்துட்டீங்களா அப்போ சர்ஜரி பண்ணி விடுவாங்க, ஆனால் அப்போ கொஞ்சம் கவரேஜ் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் வெளியில் போன அப்புறம் அந்த கம்பெனியை மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிசைன் பண்ணுறீங்க, வேறு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அப்போ வந்து அப்போ குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் தனியாக ஏதோ டைமில் லைஃப்பில் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும் போது இந்த ஹெட் இன்ஜுரியவோ ஏதோ ஒரு இன்ஜுரி கையிலையோ காலையோ ஏதோ ஒரு இன்ஜுரி இருந்துச்சு இல்லை ஒரு சர்ஜரி ஆயிருந்துச்சுன்னா அதை ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து வைங்க. ஒன்று, இன்னும் பைக்கில் எல்லாம் ரைடிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ட்ராவல் பண்ணுறேன், ட்ரெக்கிங் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டு என்கொயர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. 9384716268க்கு கால் பண்ணி எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுட்டு கன்யூ பண்ணுங்கள். கன்சல்டிங் ஃபீ அப்படின்ற இவர் கேட்டார் இந்த பையன், அவர் தூத்துக்குடின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அவர் நான் சொல்ல சொல்ல இதெல்லாம் கவரேஜ் கிடைக்காதுன்னு சொல்ல சொல்ல அவர் அப்செட் ஆகிறது என்னால் உணர முடியுது. ஏன்னா அவர் ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து நம்ம அந்த சர்ஜரி பண்ணிக்கலாமான்னு அவர் ஆசையாக கேட்டார். அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, ஆரோக்கியமாக இருக்கும் போது எடுத்து வைங்கன்னு. அதனால தான் சொல்கிறது. அப்போ அவர்கிட்ட சொன்னால் அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் உங்கள் இதை பாருங்கள், கன்சல்டிங் ஃபீஸ் எல்லாம் வேண்டாம்,
ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ஏதோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு தான் தேவைப்படும். இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கூட இந்த தலையில் இதனால் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அப்போ ஒரு மேஜர் சர்ஜரியாக இருக்கலாம், பெரிய செலவு வரலாம், அதனால் எப்படியாவது எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவருடைய கோல் என்ன, இப்போ இருக்கிற சர்ஜரிக்கு எனக்கு காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி கோல். அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அதனால தான் எனக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு மாத்திரம் சொன்னேன். நான் அவரை தயவுசெய்து நீங்கள் வந்து ரைடராக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் போவீங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போவீங்க, இந்த மாதிரிலாம் ஒரு மீன் ட்ராவல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி இருந்தால் கூட தயவுசெய்து ஒரு இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லாட்டி ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு தான் அது நல்லது. இது வந்து பிஸ்னஸ்க்காக சொல்ல, இந்த மாதிரி தான் எனக்கு கால்ஸ் வரும், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி இது டியூமர் இருக்குது இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி இவங்க பேசும்போது, அதனால தான் இது இந்த மெசேஜ் நான் சொல்கிறேன். பைக் வாங்குறீங்களா, கூலையே சேர்த்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குங்கன்னு நான் சொல்ல, அட்லீஸ்ட் அது ஒரு ஐடியா, அதை பற்றின ஒரு அது எவ்வளோ வருது ப்ரீமியம் அப்படிங்கிறதையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதற்கான வசதி இருக்கும்போது நீங்கள் நீங்களாகவே வாங்கிடுவீங்க, உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கி வந்து எனக்கு இன்னைக்கு காலையில் ஒருத்தர் புதுக்கோட்டையிலேருந்து கூப்பிட்டாரு, அவர் ஒரு பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கிறாரு. திடீர்னு அந்த ப்ராடக்ட் பேரை மாற்றிட்டாங்க, அப்புறம் எனக்கு கால் பண்ணி கேட்டார் இந்த ப்ராடக்ட் பேரெலாம் மாற்றிருக்கிறாங்க, அது வச்சுக்கலாமான்ட்டு. நான் கன்யூ பண்ணிக்கோங்க அப்படின்னேன். அந்த கம்பெனிலேயே சொன்னாங்களா, உங்கள் ஏரியாவில் யாருமே எங்கள் கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கல, நீங்கள் எப்படி வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் கூட இப்போ ரொம்ப அழகாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. Tier 3 cities, அதாவது ஸ்மால் டவுன் பீப்புள் ஆர் ஆல்சோ ஆர் பீங் அவேர் அபவுட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆனால் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க, மதுரையில் இருக்கவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த கம்பெனியில் ஆஃபர் பண்ணுற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸை ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதை அதை ரொம்ப நம்பாதீங்க, அது மிஸ்லீட் பண்ணிடுவோம் நம்மளை. இன்னொன்று, ரைடிங்லலாம் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ரைடிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அது எவ்வளோ வரும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வசதி இருக்கும்போது, உங்களுக்கு பட்ஜெட் இருக்கும்போது அதை வாங்கிக்கோங்க. நான் கண்டிப்பாக கன்சல்டிங் ஃபீ சார்ஜ் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, ஜெனியூனாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கலான்னு பர்ச்சேஸ் டெசிஷன் எடுக்கிறது, ஏன்னா இப்போலாம் ப்ரீமியம் ஜாஸ்திங்கிறதுனால பர்ச்சேஸ் டெசிஷன் எடுக்க லேட் பண்ணுவாங்க. என்னோடய டைமை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொருத்தரோட டைமை வேஸ்ட் பண்ணுறோங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. சும்மா சார் இது மாத்திரம் சொல்லுங்கள் சார், இதை நான் போடலாமா வேண்டாமா வாங்கிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போய் வாங்கிக்கிறது, அதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை இல்லைங்களா. ஸோ தட் இஸ் இட். கால் பண்ணுங்கள் 9347162688க்கு. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இஃப் தே ஆர் இன் டு அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் ஆர் ரைடிங், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் என்கேட் ஃபார் வெங்கட்ஃபின் .com. மெசேஜ் பண்ணுங்கள் இல்லாட்டி கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.